சிவகார்த்திகேயன் உன்னோட நண்பன் தான். இப்படி ஒவ்வொரு கலைஞர்கள் தன்மையில் வச்சுருக்க நம்பிக்கை. சிவாவுக்கு வந்து சிவாவும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அந்த விஜய் டிவியில் இருந்த டைமில் சொல்கிறேன். இன்னும் கூட கோயம்புத்தூரில் கூட அந்த கல்பனா ஸ்டுடியோவில் இன்னும் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க. இப்போ க்ளோஸ் ஆகிறீங்களா? சேம் அதே கல்பனா இல்லை, சிவா பார்க்கும்போது பேசுகிறான் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்காப்புல. இடையில போவோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு டைமில், ரொம்ப ஒரு ப்ரெஷரில் இருந்த டைமில் அவங்க மேனேஜர் விட்டு காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் காசு வேணான்னு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். படத்தில் கேரக்டர் இருந்தால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது மேனேஜர் எப்படி போய் கன்வே பண்ணாருன்னு தெரியல. அன்னையில தான் அவன் சரியாக பேசுறதில்ல. ஸோ அதனால் அதை பற்றி வருத்தப்பட்டுக்கிறதும் இல்லை. ஏன்னா நம்ம என்னுடைய மனநிலையை வந்து பழகினா தான் புரிஞ்சுக்குவாங்க. நான் முன்னாடி இந்த பார்த்துட்டு பேசினாங்கன்னா அது ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நான் இருக்கிற வரைக்கும் நான் சரியாக இருப்பேன். அது இன்று தோல்வியாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் வெற்றி அடையும். இதான் என்னுடைய நம்பிக்கை. அங்காடி திரு படம் பற்றி பேசுனீங்க, அதில் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு படம். அதில் வந்து உங்களுடைய ரோல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அஞ்சலி நானும் அங்காடி திருக்கு முன்னாடி ஃப்ரெண்டு. எப்படின்னா டான்ஸ் கிளாஸ், ஜெயந்தி மாஸ்டர் கிளாஸில் நாங்கள் ஃப்ரெண்டு. அவள் முன்னாடி ஆடுவா, நான் பின்னாடி ஆடுவேன். அவளை பார்த்தா நானே ஆடுவேன். முன்னாடி ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட் ஆடுவாங்க, அவங்கள பார்த்தா நாங்களாம் பின்னாடி ஆடிட்டே இருப்போம், சிரித்து சிரித்து கலாச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் டான்ஸ் கிளாஸில் வந்து விளாண்டு, பட் அதுக்கப்புறம் தான் அங்காடி தேர் கிடச்சிது. அவளுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இப்போயும் வந்து இப்போ லாஸ்ட் மலேசியாவில் நாங்கள் போகும்போது அங்கே தான் வந்து பேசி திட்டினேன். திட்டினோனையும் ஏய் சாரி சாரி, நான் இனி இந்த இதான் பர்சனல் பற்றி வச்சுக்க ஏன்டி, நான் உனக்கு ஃபோன் பண்ணோம்னா நீ மேனேஜரை கூப்பிட்டு தான் பேச எங்கள் டீமே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஏன்னா பழைய நட்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு இதில் தான். அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தா திருப்பி நாலு வாட்டிக்கு அப்புறம் எடுக்கல, சரி போய் தொலைப்போ, திருப்பி எங்கேயா மாட்டையா மாட்டாமையா போயிடுவேன் அப்படின்ட்டு இதாகிடுது. ஏன்னா அவங்களுடைய நேச்சர் என்னென்னு அந்த இன்னொன்று எனக்கு தெரியல. மேபி அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் செய்ய தோணுமோன்னு தோணுது.